சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பசில்ஸில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டேரக்ஷன் வந்து நார்த் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஃபேஸிங் அப்படின்னா டேரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இது வந்து நார்த் ஃபேஸிங்கோட டேரக்ஷன். இவங்களுக்கு வந்து ரைட் சைடு இந்த சைடாக இருக்கும், லெஃப்ட் சைடு இந்த சைடாக இருக்கும். நமக்கு முதல்ல டேரக்ஷன் வந்து கன்ஃபார்மாக தெரியணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸோட க்ளூஸ்லாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 3% சிட் பிட்வீன் பி அண்டு கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பியுக்கும் கியூவுக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதாவது பிக்கு செகண்ட் ரைட்டில், பிக்கு செகண்ட் ரைட்டில் வந்து யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆர் உட்காந்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் இங்கே ஒரு க்யூ வச்சு எனக்கு ஒரு க்ளூ இருக்கா. ஸோ நான் அடுத்த க்ளூ வந்து இங்கே எழுதிக்கிறேன். கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி இஸ் தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, பியோட இமீடியட் லெஃப்டில் டி உட்காந்துருக்காங்க. இது வந்து ஒரு கன்ஃபார்மான க்ளூவாக, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு க்ளூவாக இது வந்து டேரெக்டாக இமீடியட் லெஃப்ட் அப்படின்றனால ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து ஆர் சிட்ஸ் 5th ரைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. அதாவது வந்து நார்த் டேரெக்ஷன் இப்படின்னா இந்த சைடு வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து எது எண்டிங்கோ அந்த எண்டிங்லேருந்து 5வதால் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து டேரெக்ட் க்ளூ தான், அப்படியே போட்டுக்கிறேன். அதாவது வந்து எனக்கு இதுதான் நார்த் டேரெக்ஷன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்டு ரைட்டு, ஃபோர்த் ரைட்டு, ஃபிஃப்த் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து உட்காந்துருக்காங்களாம். அடுத்த க்ளூ, எக்ஸ் சிட் ஆன் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து எண்டிங்கில் உட்காந்துருக்காங்க. அது இந்த எண்டாக இருக்கலாம், இல்லை அந்த கடைசி எண்டாக இருக்கலாம், இவனுக்கு கன்ஃபார்மாக தெரியல. எக்ஸ் அப்படின்றவங்க எண்டிங், எக்ஸ்ட்ரீம் எண்ட். அடுத்த பாயிண்ட், அஸ் மெனி பர்சன்ஸ் பிட்வீன் ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து யூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ யூ போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, யூவுக்கும் விக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வை சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. வியோட செகண்டு லெஃப்டில் ஒய் உட்காந்துருக்கான். இந்த ஹூன் கொடுத்துருக்கிறது பக்கத்தில் உள்ள பர்சனை குறிக்கும். அவங்க வந்து கியூ வந்து என்ன அப்படின்னா விக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது கியூவுக்கு பக்கத்தில் வி இருக்காங்க அப்படின்றனால எப்படிலாம் வேணாலும் அது வந்து கியூவுக்கு பக்கத்தில் வி இருக்கனால இப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இமீடியட்டாக இவங்களை போடணும் அப்படின்ற ஞாபகம் வந்துடும். ஸோ கியூவுக்கு பக்கத்தில் வி இருக்கணும். அடுத்து நாட் மோர் தென் 2% பிட்வீன் வி அண்ட் எஸ் அப்படின்னா, நாட் மோர் தென் அப்படின்னா அந்த க்ளூக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேக்ஸிமமே 2 பேர் தான் இருக்கணும், 2 பேர் அதுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அதனால் 2 - போட்டுக்கிறேன். விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர்னா 2 பேர் இருக்கலாம், ஒரு ஆள் இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் மீனிங். அடுத்து 5 people சிட் பிட்வீன் எஸ் அண்டு எக்ஸ். எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 5 பேர் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து அஸ் மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் டபிள்யூ அஸ் மெனி பர்சன்ஸ் டபிள்யூ அண்ட் எக்ஸ். ஸோ எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே பேர் தான் டபிள்யூவுக்கும் எக்ஸுக்கும் இருக்கணும்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம க்ளூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 5th ரைட் எண்டிங்கில் வந்து ஆர் அப்படின்ற பர்சன் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நான் அடுத்த ஆரை வச்சு ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஆரை வச்சு எனக்கு தெரிஞ்ச அடுத்த க்ளூ வந்து ஈஸியான க்ளூ வந்து பியோட செகண்ட் ரைட்டில் ஆர் உட்காந்துருக்கணும். அப்போ ஆர் இங்கே உட்காந்துருக்காரு, இந்த சைடு நான் பியை வச்சா பிக்கு வந்து லெஃப்ட் சைடு ஆகிடுவார். அப்போது நான் பியை வந்து இந்த ஒரு சைடில் மட்டும்தான் வைக்க முடியும். இப்படி நான் வச்சால் மட்டும்தான் பீக்கு செகண்ட் ரைட்டில் வந்து யார் உட்காந்துருப்பார் அப்படின்னா ஆர் அப்படின்றவர் உட்காந்துருப்பார். ஸோ நான் இந்த கண்டிஷன் முடிச்சிட்டேன். அடுத்து பியுக்கும் கியூவுக்கும் நடுவில் 3 பேர் இருக்கணும், கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர் இருக்கணும். இந்த க்ளூ தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பியுக்கும் கியூவுக்கும் நடுவில் வந்து யார் இருக்கார் அப்படின்னா 3 பேர் இருக்கணும், கியூவுக்கும் எஸ் அந்த கியூ அப்படின்றது மிடில் இருக்காம். ஸோ நான் இங்கே பியிலேருந்து கியூவை நான் இங்கே வச்சேன் அப்படின்னா மறுபடியும் இங்கே அசம்ஷன் பண்ணி பார்க்குறேன், 1, 2, 3 கியூவை நான் இங்கே வச்சேன் அப்படின்னா மறுபடியும் 3 பேர் இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இதுதான் எண்டிங்கே, இது வந்து எனக்கு எண்டிங். ஏன்னா இந்த எண்டிங்லேருந்து 5வதால் வந்து 6 உட்காந்துருக்கேன், இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கே நான் கியூ ஃபிக்ஸ் பண்ணேன்னா 3 பேர் விட்டு மறுபடியும் எனக்கு பியை தான் வைக்கணும். ஸோ வந்து எஸ்ஸை வந்து நான் எங்கேயுமே வைக்க முடியாது. அப்போது ஒரே ஒரு கண்டிஷன், பிக்கு நான் இந்த சைடு தான் மூவ் பண்ணி ஆகணும், யார் அப்படின்னா கியூவை. அப்போ 1, 2, 3 விட்டுட்டு நான் யாரை போடணும் அப்படின்னா கியூவை போடணும். 1, 2, 3 விட்டுட்டு நான் கியூ வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, கியூக்கு 3 பேர் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எஸ் வைக்கணும். ஸோ 1, 2, 3
ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பண்ணிட்டோம். கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் மூணு பேர் போட்டாச்சு. அடுத்து எனக்கு பி வச்சு தெரிஞ்ச ஒரு க்ளூ என்னென்னா, பியோட இமீடியட் லெஃப்ட்டில் வந்து டி உட்காந்துருக்கணும். பியோட இமீடியட் லெஃப்ட், பிக்கு வந்து இமீடியட் லெஃப்ட்னா இந்த சைடு தான். ஸோ அங்கே யார் உட்காந்துருக்கணும் அப்படின்னா டி அப்படின்ற ஒரு பர்சன் உட்காந்துருக்கணும். ஸோ இது முடிச்சாச்சு. எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட், நமக்கு இங்கேயா இங்கேயான்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் க்ளூஸ் பார்க்குறோம். ஆருக்கும் யூவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் யூவுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ ஆரும் எனக்கு தெரியுது, எஸ்ஸும் தெரியுது. அப்போ யூ வந்து இத்தனை யார் எத்தனை பேர் பிட்வீனில் இருக்காங்கன்னு செக் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பேர் இருக்காங்க. ஸோ 9 பேர் தான், இங்கேருந்து 4 பேர், இங்கேருந்து 4 பேருக்கு அப்புறம் மிடில் யார் இருக்காங்களோ அங்கே தான் யார் உட்காந்துருப்பார் அப்படின்னா யூ அப்படின்ற பர்சன் உட்காந்துருப்பார். ஸோ இந்த இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அப்படின்னா கியூவுக்கு பக்கத்தில் வி இருக்கணும். ஸோ கியூவுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல நான் வி மட்டும்தான் இங்கே தான் போட முடியும். நான் வி போடும்போது என்ன செக் பண்ணுன்னா வியோட செகண்ட் லெஃப்ட்டில் வந்து எனக்கு யூ வரணும். ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் லெஃப்ட்டில் ஒய்யை போட்டுட்டேன். அது மாதிரி விக்கும் எஸ்ஸுக்கும் எனக்கு இடைப்பட்ட கேப் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கணும். ஸோ ரெண்டு பேர் தான் இருக்கணும், ரெண்டு பேர் இருக்கணும், இல்லை ஒரு யாருமே இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வந்து எத்தனை கேப் இருக்குது அப்படின்னா 1, 2 கேப் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எஸ்ஸோட இடம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 5 பேர் இருக்கணும். அப்போது 1, 2, 3, 4, 5 பேர் விட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் எக்ஸ் அப்படின்றவரை நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஓகே, அப்போ இந்த இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் லாஸ்ட் என்னன்னா, இதுவும் முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கணும். எஸ் இந்த இருக்காரு, எக்ஸ் இந்த இருக்காரு. ஸோ பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க, 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ மூணாவது ஆள் அப்படின்றது யார் இருப்போம் அப்படின்னா டபிள்யூ அப்படின்ற பர்சன் இருப்பாங்க. ஸோ இந்த பசில்ஸில் உங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் வரும்னா, அந்த பஸ்ஸில் மொத்தம் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற கொஷின் வரும். பிஏக்கு செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க, யூவோட செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்க, யார் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ மொத்தம் இந்த டோட்டலாக எத்தனை, இந்த பஸ்ஸில் எத்தனை நம்பர் டோட்டல் அப்படின்னா 21.